பெடசானிவருக்கும் வணக்கம் நண்பருமான் ஆண்டிகாரும் உங்களுடைய நேயம நம்மளுடைய சேனல சலனனு சேனடिका இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கரெக்ட் மூடி எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையே வீட்ல இவ்வளவு நேராய் ஆளே ஏகாண சாய் எங்கால 4 மணி ஆச்சு இன்ன வரைக்கும் எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையே நேத்து நைட்ல இருந்து காணோம் வீட்ல ஆக்கி வச்ச சோர்ல அப்படி எப்படி கிடக்குது எங்கயாது போறேன்னு சொன்னா சொல்லிட்டு போனும் சொல்லாம போனா எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையே வருண் வருண் என்னம்மா ஏகூப்பிங்க நம்ம வீட்ல கிடந்த அந்த சட்டை மூடி எங்க போய் தொலைஞ்சா நீ பாத்தியா இல்லம்மா நான் அவங்க பேச போவாங்க பேசிட்டு வருவாங்க அக்கா நீ ஏன் அவசரப்பட்டிகிட்டு இருக்கே சொல்லிட்டு போணுமா இல்லையா ஆக்கி விட்டு சோர் அப்படியே கிடக்கு நேத்து நைட்ல அவர் கேட்பாரு அப்பா அதுவும் சரிதான் இருந்தாலும் அவளை அடிக்காம கயை கால பரபர பரன்னு இருக்குது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு குண்டக்க கண்டக செய்வா நால மொத்து முதுமே இன்னைக்கு சாயங்காலம் ஆயிருச்சு இன்ன வரைக்கும் மொத்தான கையெல்லாம் வலிக்குது ஏக்கா இது அப்படி சொன்னேன் அந்த கேள்வி இனிமே இந்த கிழட்டு முடி வரவே மாட்டானே இனி தேரமும் உனக்கு ருசியே சமைச்சு கொடுப்பேன் டிச்சல்லோ அப்பனா இனிமே அந்த வரக்கூடாதுன்னு இருந்தாலும் கொஞ்சம் கவலையா இருக்கே ஏக்கா ஏன் அப்படி சொல்ற இல்லடா டெய்லி அவள அடிச்சு அடிச்சு பழகிருச்சு இன்னைக்கு அடிக்காம இருக்கவும் ஒரே கஷ்டமா இருக்குடா தம்பி

Ja, ja, ja! வச்சிருக்காங்க தான் வியாபாரமே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி இந்த கிராமத்துல ஹாஸ்பிட்டல்ல தொடங்கினேன் இந்த ஹாஸ்பிட்டல்ல தொடங்கின நேரமா என்னமானு தெரியல ஒரு ஈக்காக்க கூட ஆஸ்பத்திரிக்கு வர வரமாட்டேங்குது அப்படி வந்தாலும் அவங்களுக்கு இலவச மருத்துவம் பண்ணியே என் காசெல்லாம் அழியுதே இப்படியே போன ஆசாசிய கட்டின என் பொண்டாட்டி விட்டுட்டு ஓடி போயிருவாளே டாக்டர் உனக்கு என்னடா வேணும் சம்பளம் கொடுக்கறது கூட என்கிட்ட பத்து பைசா கூட இல்ல டாக்டர் இப்படி போய் அழுதுகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களே ஒண்ணும் பண்ண முடியாது இந்த ஊர்ல உள்ளவங்க யாருமே தான் ஹாஸ்பிட்டல் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க அதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன் என்னடா சொல்லு நம்மளே ஊருக்குள்ள போவோம் ஒளிஞ்சு ஒளிஞ்சிருந்து யாரையாவது கல்ல விட்டு அடிக்கிறது குச்சி எடுத்து அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணனும் வெச்சுக்கோங்க அவங்களுக்கு அடிபட்டுறோம் அவங்களை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல வச்சோம்னு வெச்சுக்கோங்களே அவங்க கிட்ட இருந்து அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் சொல்லி எல்லாத்துக்கும் காசு புடிங்கிரலாம் எப்படி என்னோட ஐடியா ம்ம் என்னோட சிஷியனா இருந்தாலும் உனக்கு மூல வேலை செய்யுது ம் வா இப்பே போவோம் அங்க பாருங்க ஒரு கிழவி மரத்து மேல இருக்கு அந்த கிழவியே எப்படியாவது கீழ வர வச்சு நாயை விட்டு கடிக்க விட்டுருவோம் எப்படியா இருந்தாலும் அவ நம்ம ஹாஸ்பிடலுக்கு தான் வருவா எப்படி ஐடியா ஏண்டா இந்த கிழவி ஏற்கனவே எனக்கு தெரியண்டா இவளுக்கு நான் தண்டை இலவசமா மருத்துவம் பார்த்து அனுப்பி விட்டேன் இவள ஒண்ணுத்துக்குமே உதவாதவடா இவள போய் இது பண்ணணும்னு சொல்ற டாக்டரே இந்த தடவை அவ கிட்னியோ லிவரியோ எதையாவது கொண்டு போய் வித்துட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேல காசு கிடைக்கும் என்ன சொல்றீங்க சரிடா வா

இப்பையும் ஒண்ணும் ஆகல டாக்டர் நம்ம புடிச்சுக்கறோம் நீ கீழ குதின்னு சொல்லுவோம் அந்த பொம்பளைய அப்படியே நம்ம கைய விட்டுருவோம் கீழ குதிச்சு அப்படியே கை கால் உடையும் அதோட கூட்டிட்டு போயிடுவோம் சரி சரி வா பாட்டியம்மா நாங்க புடிச்சுக்கறோம் நீங்க அப்படியே கீழ குதிங்க சரி சரி டாக்டர் இந்த பொம்பள ஓவரா வாய் பேசுற டாக்டர் இது கொசரமே ரெண்டு கிட்னி எடுத்துறணும் டாக்டர் சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ வா சரி இப்ப குதிங்க வண்ணே பேசுகிறதுக்கு நேரமே இல்லை சீக்கிரம் தூக்குங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும்

உடன் பரவலையா டாக்டரே பாக்கீங்களா கிளவிக்கு குசுப காரிய முடிகிற வரைக்கும் கம்மன் இருடா நீங்க கேட்டதல்ல நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு பின்னாடி ஒரு சர்ஜரி மட்டும் பண்ணணும் அது பண்ணிட்டா நீங்க தாராளமாக வீட்டுக்கு போகலாம் ஓகேவா இல்லம்மா ஆப்ரேஷன் பண்ணாதான் உங்களுக்கு பழையபடி மறுபடியும் நடந்து இருக்க முடியும் அதனாலதான் சொல்றோம் வந்ததே உங்க உடல் பழம் எடுக்கிறதுக்கு தானே அதை பொண்டாட்டிக்கு நகை செஞ்சு அவள் என்னை விட்டு எங்கேயும் போமாட்டான் அது போதும் எனக்கு ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய்